i mm you. -hmm. பிரச்சகர் இயேசு சுக்கிரீடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகர்களுக்கு எழுந்துகிட்ட மொழியத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக துயரம் ஒரு பாக்கியமா என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் பிரசித்த மத்திய எழுது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் பிளஸட் ஆர் தேட் மான் ஃபார் தே ஷேல் பி கம்ஃபர்டட் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் துயரம் ஒரு பாக்கியமா துயரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு பாக்கியமா நமக்கு சந்தேகமாக இருக்கும் இதை நாம் கேட்கும்போது பொதுவாக மக்கள் வாழ்க்கையிலே அநேக துயரத்தில் இருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு எதனால் இவர்களுக்கு துயரம் வருகிறது என்றால் தங்களுக்கு இஷ்டமான மக்களை இழந்து விடுகிறார்கள் கணவனை அல்லது மனைவியை இழந்து விடுகிறார்கள் பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள் அல்லது பயங்கரமான வியாதி பற்றி கொள்கிறது கேன்சர் டிபி போன்ற பயங்கரமான வியாதிகள் எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் மனதிலே பற்றி கொள்கிறது இப்பொழுது கொரோனா பயங்கரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொத்துக்களை செல்வங்களை இழந்து போகிறார்கள் நஷ்டம் வந்து விடுகிறது வாழ்க்கையிலே பிரதமான தோல்விகளை அடைந்து விடுகிறார்கள் பிள்ளைகள் பரீட்சையில் தோல்வியடைந்து விடுகிறார்கள் பலவிதமான தோல்விகள் அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது தொழிலிலே நஷ்டம் என்னும் பலர்களை ஏமாற்றி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது மக்களை துயரம் ஆண்டு கொள்கிறது துக்கத்தால் துயரத்தால் நிறைந்து விடுகிறோம் அந்த நாட்களிலே முற்காலத்திலே துயரம் அடைந்தால் அவர்கள் எப்படி அதை வெளிப்படுத்துவார்கள் என்றால் தங்கள் ஆடையை கிழித்து கொள்வார்கள் தலையிலே புழுதி அள்ளி போட்டுக் கொள்வார்கள் ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் தலையை மொட்டை கொள்வது தாடி வளர்ப்பது யாரிடத்திலும் பேசாமல் மௌனமாக இருப்பது போன்றவற்றை செய்கிறார்கள் விதமாக தங்களுடைய துயரமான துக்க நிறைந்த நிலையை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் ஒன்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த துயரம் நிரந்தரமானது அல்ல ஏனென்றால் வேதம் சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆகவே அன்பு தேவ ஜனமே ஒருபோதும் துயரம் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்து அதையே நினைத்து நினைத்து ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது நிச்சயமாகவே இதற்கொரு அதற்கொரு முடிவு உண்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது நாம் உண்மையிலே துயரப்படும் போது இயேசு கிறிஸ்துவும் நமக்காக துயரப்படுகிறார் என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே அவரும் பங்கு கொள்கிறார் என்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் அவர் மருந்தராய் இந்த போலகத்திலே நடமாடிக்கொண்டிருந்த நாட்களிலே செய்து கொண்டிருந்த நாட்களிலே இதை நாம் தெளிவாய் வேதத்திலே வாசிக்க முடிகிறது லாசரு மறித்து போகிறான் அந்த மரணம் மிக ஒரு பயங்கரமான மரணமாக மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இருக்கிறது அந்த ஒரே சகோதரன் அவர்கள் பெற்றோர் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை இருந்த ஒரே ஆண் துணை லாசரு அருமையான அவருடைய சகோதரன் அவன் மறித்து போய்விடுகிறான் திடீரென்று அதுவும் வாலிப நாட்களிலே வாலிப வயதிலே எப்படி அவர்களால் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியும் மிகவும் துயரப்படுகிறார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் ஏசு கிறிஸ்து வரவழைக்கப்படுகிறார் இயேசு கூப்பிட வருகிறார் அப்பொழுது அவர் யோவான் பதினொன்று முப்பத்தி மூன்று சொல்கிறது மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் அவருக்கு மிக விருப்பமான குடும்பத்தினர் இருந்த லாசரு மார்த்தாள் மரியாள் குடும்பத்தினர் அந்த பகுதியிலே அவர் வங்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டிலே தங்குவது உண்டு ஆகவே லாசர் அவருக்கு மிக மிக நன்றாக பழக்கம் உடையவன் அந்த லாசரும் மறைத்து போகிறான் அதை தாங்க முடியாமல் சகோதரிகள் கண்ணீரிலே தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே வந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் பட்ட அந்த துயரத்தை பார்த்து அவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று வேதம் சொல்கிறது இன்னும் மார்க்கு ஒன்று நாற்பத்தி ஒன்றை வாசித்தோமானால் ஒரு குஷ்டரோகி ஒருவன் வருகிறான் இயேசு கிறிஸ்து இடத்திலே அவன் அவர் முன்னாலே வந்து முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்தவிடத்திலே மன்றாடுகிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு உம்மால் ஆகும் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு இந்த குஷ்டரோகி ஏசு கிறிஸ்துவிடத்திலே இடத்திலே மன்றாடுகிறான் வேதம் சொல்லுகிறது மத்திய ஒன்று நாற்பத்தி ஒன்றிலே இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார் ஒரு குஷ்டரோகி குஷ்டரோகி பக்கத்தில் கூட ஜனங்கள் போவதற்கு யோசிப்பார்கள் இந்த காலத்தில் கூட குஸ்தவர்களுக்கு என்று தனி பகுதி அமைத்து அங்கு அவர்களை வாழ வைக்கிறார்கள் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்திருந்து ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் அப்படிப்பட்ட அந்த குஸ்டரோகிகளில் ஒருவன் ஏசு கரசு ஓடி வந்து முழங்கால் படியிட்டு கெஞ்சி மன்றாட உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் எனக்கு சுகமாக்கும் என்று அவன் மனது உடைந்து கதரும்போது ஏசு இயேசு கிறிஸ்துவேதம் சொல்கிறது மனது உருகி அவர் மனதும் உருகி போய்விடுகிறது மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் கிருஷ்ணரே தொடுகிறார் அவர் தொட்டு சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார் என்று வேதம் சொல்கிறது இன்னும் ஐநூறு விதவையை குறித்து நாம் நன்றாக அறிவோம் லூக்கா ஏழு பதிமூன்றிலே நாம் வாசிக்க முடியும் ஒரே மகன் வாலிய மகன் அவள் விதவை மறித்து போய்விடுகிறான் துயரத்தோடு கண்ணீரோடு அவள் அவனுடைய சரீரத்தை சுமந்து கொண்டு போகிறார்கள் அவளும் பின்னாலே அழுது கொண்டே வருகிறாள் ஏசுக்கிரிஸ் அதை பார்த்து மிகவும் மனது உருகி அழாதே என்று சொல்லி பாடை தொட்டு அவன் உயிரோடு எழுப்பினார் என்று லூக்கா ஏழாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் இன்னும் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஏராளமான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக ஐயாயிரத்துக்கு மேலான ஜனங்கள் வந்து விடுகிறார்கள் அப்பொழுது அவளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பிரசங்கம் பண்ணி முடிந்ததும் தூது சீடர்கள் சொல்கிறார்கள் இவளை அனுப்பிவிடும் இவர்களை சாப்பிடுவதற்கு போக வேண்டும் ஒன்றுமில்லை நம்மிடத்திலே அவர்களை அனுப்பிவிடும் அவர்கள் போகட்டும் என்று சொல்லும்போது வேதம் சொல்கிறது அவர்கள் அவர் ஜ இயேசு கிரிசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் வழியிலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போவார்களே சோர்ந்து போவார்களே என்று அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இயேசு அறுபத்தி ஒன்று ஒன்று மூன்று வசனங்களை வாசித்தோமானால் இயேசு கிறிஸ்து துயரப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாகவே மனிதனாக வந்தார் என்று அந்த வார்த்தைகள் சொல்கின்றன ஏசாயிரம் அறுபத்தி ஒன்று இருதயன் ஒருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைபட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும் மூன்றாம் சனம் சொல்கிறது துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கு நாவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் யாரே ஏசு கிறிஸ்துவை தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்துவையே இந்த பூரகத்திற்கு மருதாய் அனுப்பினார் என்றால் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைபட்டவர்களுக்கு விடுதலையும் என்றால் பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு சாத்தானுக்கு அடியிலே சிறைத்தன்மை அனுபவிக்கிற மக்களை சாத்தானால் பிடித்து கொள்கிறான் அவளுக்கு விடுதலை கொடுக்கவும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்க்கவும் கட்டுண்டவர்களுக்கு கட்டை அவிழ்த்து விடுதலை கூறவும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்க நாவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இயேசு ஸ் கிருஷ்ண தெய்வாதயன் அந்த அனுப்பினார் துயரப்படுகிற மக்களுக்கு விசேஷமாக பாவத்திலே சிக்கி தவித்து விடுதலை பெற முடியாமல் பாவத்திலே மறைத்து நரகத்திற்கு போகக்கூடிய ஆத்துமாக்களுக்கு தெய்வாதேவன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பாவத்திற்கு பரிகாரமாக அவர் மறைத்து அவரிடத்திலே பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மனம் திரும்பிவிட்டால் பரலோக பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் துயரம் சந்தோஷமாக மாற்றப்பட்டு விடுகிறது இல்லை என்றால் நரக பாதாளத்திலே காலமெல்லாம் அவர்கள் துயரத்திலேயே வாழ வேண்டிய நிலை இருக்கும் மனிதர்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றையும் உடையவர்கள் ஒரு மனிதன் மறிக்கும்போது அவனுடைய ஆவி அதை கொடுத்த தேவாதி இதனிடத்திலே போய்விடுகிறது பிரசங்கியில் அதை வாசிக்கிறோம் அவருடைய சரீரம் இந்த பூமியிலே மண்ணோடு மண்ணாய் கலந்து விடுகிறது அவருடைய ஆத்துமா அவன் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பி மறித்திருந்தால் மனம் திரும்பி அனுபவத்தை பெற்று அவன் மறித்தால் அவனுடைய ஆத்துமா பரதேசிக்கு போகிறது ஏசு கிறிஸ்து அறியாமல் அல்ல அறிந்தும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து வாழ்ந்து மனம் போல வாழ்ந்து துன்மார்க்கனாய் மறித்தால் அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போய்விடுகிறது இந்த ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது முடிவே கிடையாது இந்த உலகத்திலே அழியாதது மூன்று ஒன்று தேவாதி தேவன் முடிவில்லாதவர் என்னும் அடுத்தது அவருடைய வார்த்தைகள் அது அழியாது முடிவில்லாதது அடுத்தது மனிதராகி நம்முடைய ஆத்துமாக்கள் இந்த மூன்றும் முடிவில்லாதவை இதற்கு முடிவே கிடையாது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே நம்முடைய ஆத்மா ஒருவேளை கிறிஸ்து ரட்சராக ஏற்றுக்கொள்ளாமல் மறித்தால் நாம் மறித்து போனால் நம்முடைய ஆத்துமா பாதாளத்திற்கு போய்விடும் ஆகவே துயர நிறைந்த பாவத்தில் வாழ்கள் துயரத்தோடு தான் வாழ முடியும் வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளான் இருதயத்திலே அவர்கள் துயரத்தை தான் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவே துயரத்திலிருந்து விடுதலை வேசு கிறிசுந்து போலகத்திலே மனிதனாக வருகிறார் இன்னும் வேதம் அவரை குறித்து சொல்கிறது மத்திய பன்னிரெண்டு இருவதை பார்த்தோமானால் அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் இருக்கிறார் புதுவாக மக்கள் சொல்வார்கள் நானே வேதனையில் இருக்கிறேன் எனக்கே பிரச்சனை என்னால் யாருக்கு உதவி செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அயத்தான் வேதம் குறிப்பிடுகிறது நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கேறுகிற தீயை அவர் இருக்கிறார் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு அவர் மேலும் துயரத்தை கொடுக்கிறவர் அல்ல துயரப்படுகிறவர்கள் இயேசு கிருஷன் வந்தால்தான் அவர்கள் துயரத்திற்கு ஒரு முடிவுண்டாகும் ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் ஏசுக்கர்ஸ் நன்றாக அறிவார் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை துயர நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும் வெளியிலேயே ஒருவேளை நாம் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல தென்பட்டாலும் உள்ளான இருதயத்திலே அவர்கள் துயரத்தில் தான் இருப்பார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆகவே தான் அவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரசோகர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் கருத்தரிடத்திலே வந்து உண்மையாய் அவரிடத்திலே வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத நன்மை பெற்றுக்கொள்ளாத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர்களும் கிடையாது உண்மையாய் மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்தில் வந்துவிட்டால் நிச்சயமாகவே சந்தோஷம் சமாதானம் உள்ளத்திலே வந்துவிடும் அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தால் அந்த அன்னாளுக்கு குழந்தை கிடையாது அவள் தேவாதயனிடத்திலே போகிறாள் இந்த அன்னாளுக்கு அண்ணாவுடைய கணவன் கானாவுக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தி அன்னாள் இவளுக்கு குழந்தை கிடையாது அவள் மிகவும் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாள் இந்த எல்கானா வருடந்தோறும் பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடும்படியாக புறப்பட்டு போகிறார் அங்கு அவன் பலி செலுத்தி எல்லோரும் விருந்து உண்ணும்போது அந்நாள் குழந்தை இல்லாத காரணத்தினாலே அவள் அழுது கொண்டே இருப்பாளாம் அவளுடைய சகோதரியாகிய எல்கானாவின் அடுத்த மனைவி இவளை மிகவும் வேதனைப்படுத்துவாளாம் கொடுமைப்படுத்துவாளாம் அப்படி வருடந்தோறும் நடக்கும் இந்த அண்ணாள் குழந்தை இல்லாமல் காலமெல்லாம் துயரத்திலேயே வாழ்ந்து கொண்டு அப்படி ஒரு தடவை இவர்கள் பண்டிகை கொண்டாட சென்றபோது அங்கு அவள் ஆலயத்திலே சென்று கர்த்தரை பாதத்திலே விழுந்து மன்றாடி ஜபித்து கொண்டு இருக்கிறாள் வேதம் சொல்கிறது அவளுடைய வாய் மட்டும் அசைந்தது சத்தம் வெளியே வரவில்லை பக்கத்திலே பிரதான ஆசாரியாகிய ஏலி ஒரு நாற்காலிலே அமர்ந்து அவளை கவனித்து கொண்டே இருக்கிறான் அவன் நினைக்கிறான் இவள் மிகுந்த குடியினாலே குடி போதையிலே உளறிக்கொண்டு இருக்கிறாள் என்று நினைத்து கோபத்திலே அவளை பார்த்து உன் குடியை நிறுத்து எதுவரையும் இப்படி குடித்து கொண்டிருப்பா என்று கோபமாகச் சொல்கிறான் அப்பொழுது அவள் அப்படியல்ல நான் குடி போதையில் உளரவில்லை என் மன கிளேசத்திலே நான் பேசி கருத்திடத்திலே இருக்கிறேன் என் துயரத்தெல்லாம் ஒரு பாதத்திலே ஊற்றி கொண்டு இருக்கிறேன் என்று ஏலிக்கு பதில் சொல்லுகிறாள் அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான் ஓஹோ இவள் குடிக்கவில்லை மிகுந்த துயரத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி இவள் என்று சொல்லி கர்த்தர் உன் கண்ணீரை மாற்றுவார் நீ சமதானத்தோடைய போ இனிமேல் நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது இந்த அன்னாளுக்கு அடுத்த ஆண்டே சாமியல் என்கிற அருமையான குழந்தை பிறந்து விடுகிறான் அவள் சொன்னபடியே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமது ஊழியத்திலேயே விட்டு விடுவேன் உங்களுடைய ஆலயத்திலே கொண்டு போய் விட்டு விடுவேன் என்று சொன்னபடி அவன் சற்று வளர்ந்த பிறகு ஒரு ஐந்து ஆறு வயது ஆன போது அவனை கொண்டு வந்து ஏலியிடத்திலேயே விட்டு விடுகிறாள் அவளுடைய துயரம் சந்தோஷமாய் மாறிவிடுகிறது ஆகவே அந்நாளின் துயரம் சந்தோஷமாக மாறியதை போல என்றும் ஏராளமான தேவருடைய பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் கருத்து பாதத்திலே வந்து கண்ணீரோடு அவரிடத்தில் மன்றாடும் போது அவர் குழந்தை பாக்கியத்தை கற்றலி விடுகிறார் கண்ணீரை எல்லாம் அவர் மாற்றுகிறார் இன்னும் நாம் பார்க்கும்போது யாருடைய துயரத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார் யாருடைய துயரம் ஒரு பாக்கியமானதாக இருக்கும் என்றால் ஆத்மாக்களுக்காய் துயரப்படுகிறவருடைய ஹதயம்தான் ஆகவே ஆத்மாக்களுக்காய் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தாறை வாசித்தோமானால் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினாலே என் கண்களில் நீர் தாரைகள் ஓடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் நூற்றி பத்தொன்பதாம் செய்ய நூற்றி முப்பத்தி ஆறாம் வசனம் என்னும் பௌலோ போசல் துயரம் கலாத்தியர் நான்கு பத்தொன்பது வாசிக்கும் போது என் சிறுபலிகளை கிறிஸ்து உங்களிடத்து உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் பாருங்கள் கலாத்திய சபையிலே அவர் சென்று இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார் அதன் பிறகு அங்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை அவர் கேள்விப்படுகிறார் ஆக அவர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார் என் சிறுபல்களே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்னும் ஒன்று குறைந்தர் ஒன்பது பதினாறிலே போலப்போது சொல்லுகிறார் சுவிசேஷத்தை நான் பிரசிங்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார் ஒன்று குறை ஒன்பது பதினாறிலே சுவிசேஷத்தை நான் பிரசிங்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார் என் லூக்கா பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் வாசித்தோமானால் எருசலேம் நகருக்கா இயேசு கிறிஸ்து துயரப்பட்டார் கண்ணீர் சிந்தினார் என்று வேதம் சொல்கிறது லூக்கா பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவழையினை அறிந்திருந்தாயானால் இருக்கும் என்று சொல்கிறார் பாருங்கள் உனக்கு இந்த நாளில் நாளிலாயிலும் ஒரு சமாதானத்தை ஏற்றி அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசுக்கு சொல்லுகிறார் ஆகிய நான் தேவ தேவானமை சாதாரணமாக உலக வாழ்க்கையிலேயே துயரத்தோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் போல அதைவிட மேலாக ஆத்மாக்களுக்காய் துயரத்தை அனுபவிக்கிறவர்கள் ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் ஆத்மாக்களுக்காக துயரத்தை அனுபவிக்கிற பௌலோபோசலனைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போல துயரத்தை அனுபவிக்க உண்டு அவருடைய ஆத்மா நிச்சயமாகவே ஆறுதல் அடைகிறது அவருடைய துயரம் மாற்றப்படுகிறது ஆகவே வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் நம்மை ஆழ்த்துகிறதா யோசித்து பார்ப்போம் அப்படி பலவிதமான உலக வாழ்க்கையில் பலவிதமான துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே துக்கம் சந்தோஷமாக மாறும் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் இன்னல்கள் யாராலும் உதவி செய்ய முடியாத நிலைமை பலர் கைவிட்டு விடுகிறார்கள் நம்பினவர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் அவர்கள் துக்கத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு எப்பொழுது விடுதலை யார் எனக்கு விடுதலை தர முடியும் என்று அவளியேசு கிறிஸ்தவத்தில் வந்தான் எப்படி அன்னாள் தேவனிடத்தில் வந்து துயரத்தை மாற துயரம் கண்ணீர் கவலையெல்லாம் மாறி சந்தோஷத்தை அனுபவித்தாலோ அதை போல எந்தவித காரணத்தினாலும் ஒருவேளை துக்கம் உங்களை ஆட்டிக்கொண்டு இருக்குமானால் கிருபியாய் தேவாதி தேவன் கிருபி உள்ளவராக இருக்கிறபடினால் இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராக இருக்கிறபடினால் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறபடினால் அவரிடத்திலே வந்து எல்லாம் அவர் பாதத்திலே கொட்டிவிட்டால் அவர் கண்ணீரை துடைத்து அழாதே என்று சொல்ல சொல்லுகிறவராக இருக்கிறார் ஏசுக்கிரஸில் வந்தவர்கள் நிச்சயமாகவே ஆறுதல் அடைவார்கள் கவலைப்படாதீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரிடத்திலே வாருங்கள் எல்லாம் அவர் சந்தோஷமாக துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் ஜபிப்போமா மகா இறக்கமல் எங்கள் தேவாதி தேவனை நன்றியோடு மே நாங்கள் ஸ்தவ தெரிக்கிறோம் உஸ்தவ தெரிக்கிறோம் கிருபியா இறங்கி பலவிதமான காரணத்தினால் கவலை கண்ணீரோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஏராளமான மக்கள் இருப்ப என்னை அறிவீர் கிருபியா இறங்கி என்ன காரணத்தினால் அவிதமான துயரங்களை துக்கங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களும் பாடுகளை வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களும் கிருபியா இறங்கி அப்படி நீ ஆற்றி தேற்றும்படியாக ஜபிக்கிறோம் அப்படி ஹயத்தத்தின் ஏக்கத்தையெல்லாம் நீ நிவர்த்தி செய்தபடியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதிப்பதே உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது ஒருவர் உம்மிடத்தில் வந்த ஒருவர் வெறுமனை திரும்பியதில்லை தேவன் ஆசீர்வதிப்பீராக கண்ணீரை எல்லாம் துக்கத்தை துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவீராக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக